வணக்கம், வெல்கம் டு சுபஸ் கிச்சன். இன்னைக்கு சுபஸ் கிச்சனில் உருளைக்கிழங்கு காரக்கறி எப்படி செய்யறதுன்றதை பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு காரக்கறி நம்ம எப்போவும் எல்லாரும் பண்ணுறது தானே, இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நமக்கு வந்து மேரேஜஸில் கேட்டரர்ஸ் சர்வ் பண்ணுவாங்க இல்லையா, நல்ல உதிர உதிரா அதே நேரத்தில் கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக அந்த மாதிரி எப்படி செய்கிறது உருளைக்கிழங்கு கறி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதோடய யூனிக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போ யூஸ் பண்ணுற காரப்பொடியை யூஸ் பண்ணாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு வந்து பருப்புக்களெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து மசாலா தயாரித்து அதை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வாங்க, உருளைக்கிழங்கு காரக்கறி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஒரு 4-5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. நல்லா சுத்தம் பண்ணி அதை ஒரு மீடியம் சைஸ் கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன சின்ன கியூபாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணின இந்த உருளைக்கிழங்கை நம்ம வந்து தண்ணியில் போட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து கலர் மாறாமல் இருக்கும். அதனால் இதை எடுத்து நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு வைங்க. குக் பண்ணுற வரைக்கும் அது தண்ணியிலேயே இருக்கட்டும். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 7-8 காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் பருப்பு வந்து பொன் நிறமாக மாறுற வரைக்கும் வறுத்து ஃப்ளேமை அணைச்சிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நீங்கள் வந்து கூலாக விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை நீங்கள் அரைக்கலாம். அரைக்கிறது வந்து நீங்கள் நல்லா கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்க வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1-2 நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பேனில் 3 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போது நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இதில் எடுத்து சேர்த்துடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கை நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா கொதிக்கட்டும். 80% அளவுக்கு அது நல்லா வேக விடுங்க. மொத்தமாக நம்ம வந்து சாஃப்ட் ஆக வேண்டாம். 80% குக் ஆகிடுத்துனா நம்ம அணைச்சிடலாம். இப்போ நீங்கள் வெந்திருக்க பொட்டிட்டு ஒன்று எடுத்து பார்த்து நீங்கள் வந்து குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து நீங்கள் வந்து வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டினா இந்த பொட்டேட்டோஸ் அப்படியே இதுலேயே ஆறட்டும். உங்களுக்கு 5-10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் அதில் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிக்க விடுங்க. நல்லா 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து நல்லா கிள்ளி எண்ணெயில் சேர்த்துருங்க. இப்போது இதில் நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருக்க இந்த பொட்டேட்டோவை சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே சேர்த்த உப்பு வந்து தண்ணியில் கொஞ்சம் போயிருக்கும். அதனால் மறுபடியும் நம்ம உப்பு சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இப்போ உப்பு சேர்த்து ஜென்டலாக கலந்து கொடுங்க. இதில் இப்போ நம்ம கொரகொரன்னு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்பைஸ் பவுடர் அதை இப்போ வந்து சேர்த்துடலாம். ஸ்பைஸ் பவுடரை சேர்த்து நல்லா மெதுவாக கலந்து கொடுங்க. இப்போ அப்படி 10 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். குக் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கிறிஸ்பியான கோல்டன் கலர் பொட்டேட்டோஸ் நமக்கு தயாராகிடும். உருளைக்கிழங்கு காரக்கறி இப்போ நமக்கு தயாராகிடுச்சு.